அவர் ஒரு காமெடி தந்துச்சு எனக்கு. கர்நாடகால இருக்கும்போது ஒரு தமிழ எவனாவது பேசுவான, ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவான். தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீவ் நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசினவர் அவர்தான். இப்ப நாங்க திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீவ் நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீ அங்க போனா நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பிக் பண்ணிக்கிறது, அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில பேசுறது. நீ அதனால என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்க இன்னும் 80ல மாதிரி நீ ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளு ஏன் எப்ப வருவான்னு வெளுத்து விழுத்தான். இதெல்லாம் சேட்டை. தாய்மொழி மேல் பற்றலாத நீ எதுக்கு நீ அரசியலுக்கு வர? நீ உன் மொழிய அவன் இந்தியை திணிப்பான், சமஸ்கிருத திணிப்பான், அது எப்படி? அவன் தாய்மொழி மேல பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான், அவனுக்கான அதிகாரம் வந்துச்சு. 500 ஆண்டுகளை தொடாத ஹிந்தி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி. நான் என் தாயை சாகவிட மாட்டேன், போராடுவேன். நீ போய் உன் மரபணுவும் ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும். இந்திய விடு, சமஸ்கிருத விடுனா அது எப்படி? தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும்னு அடிப்படை அறிவு தெரியாது அவனுக்கு. என்னமோ பேசிட்டு தரு. நீ இந்தியை பேசுவ, அப்புறம் உருதுக்காரனை பார்த்தா உருதுல பேசுவ, வங்காளியை பார்த்தா வங்கத்தில் பேசி ஓட்டு கேட்ப. உனக்கு பன்மொழி புலவர் அப்பாத்துற மாதிரி நீ எல்லாம் தெரியுது. எனக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியல, வேற என்ன பண்ண முடியுது? என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் தேர்தல் காலம் எப்படி இருக்கு, எங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு. வழக்கமாக நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன், எங்களுக்கு எப்பவுமே வரவேற்பு இருக்கு. வரவேற்பு இருக்காமே 1.1 5 அப்புறம் 7 அப்படி வாக்கு வீதம் ஏறிக்கிட்டே இருக்குது. வரவேற்பு இருக்கு, பெரிய வரவேற்பு. ஏன்னா நான் வந்து தலைவன் இல்லை, அவங்க பிள்ளை, அவங்க மகன், அவன்கிட்ட அவங்ககிட்ட இருந்து நான் வந்திருக்கேன் அவங்களுக்காங்கிறது நல்லா தெரியும். திமுக அதிமுக இப்ப வந்து பாஜக 2nd இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாம தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? என்ன பண்ணுறது? 3rd இடத்துல இருக்கிற நான் 1st இடத்துக்கு வரணுங்கிறது தான் போராடுவதைய. 2nd போகணும், அப்புறம் அதுல பாதியில் நிற்கலாம் கிடையாது. பாஜக வெல்லும் அப்படின்னா எப்படி வெல்லும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வெல்றது அப்படின்னா ஓட்டு பெட்டியை தவிர வழியே கிடையாது. ஓட்டு போட்டு மக்கள் வெல்ல வைக்கப்படுது, ஓட்டு பெட்டியில விளையாடுறது. திரிபுரால 2 விழுக்காடு இருந்தாங்க, 42 விழுக்காடு எப்படி போனாங்க? பெட்டி தான், பெட்டி தான். அதனால அந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஹேக் செய்யாம அவங்களால நோட்டாவுக்கு அளவு கூட வாக்கு வாங்க முடியாது. நீ பாத்தீங்களா யாருக்கு என்ன இடைத்தேர்தல்? அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடைத்தேர்தல் எல்லாம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பொது தேர்தல் வரும்போது அடிப்பாங்க. நீங்க ஒரு நேர்மையான தேர்தல் சந்திக்கிற தலைவராக இருந்தா அந்த தேர்தல் ஆணையம் ஐயா மோடியை கட்டுப்பாட்டு